பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக பஞ்சாப் லோக் காங்கிரஸ் கட்சித் தலைவர் அம்ரீந்தர் சிங் அறிவித்துள்ளார். நவ்ஜோத் சிங் சித்துவுடன் ஏற்பட்ட மோதலால் பஞ்சாப் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததுடன் காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் விலகிய அம்ரீந்தர் சிங் தனி கட்சி தொடங்கினார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அம்ரீந்தர் சிங் பாஜக தலைவர்களுடனான 7 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கூட்டணி உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். தொகுதி பங்கீடு குறித்து பின்னர் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஆன்லைனில் தேர்வு நடத்தக்கோரி போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீதான வழக்குகள் முதலமைச்சரின் உத்தரவுப்படி வாபஸ் பெறப்பட்டுள்ளன. கொரோனாவை காரணம் காட்டி ஆன்லைன் தேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கடந்த மாதம் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கல்லூரி மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். மதுரை மாநகரில் 9 வழக்குகள், கள்ளக்குறிச்சி, சென்னை, திருச்சி மாவட்டங்களில் தலா 1 வழக்கு என மொத்தம் 12 வழக்குகள் மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டன. அவை அனைத்தும் மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஓடிக்கொண்டிருந்த மினி டெம்போ திடீரென தீப்பிடித்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெம்போவில் இருந்த ஓட்டுநர் அனீஷ் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். கொல்லங்கோட்டிலிருந்து மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள துணிக்கடை ஒன்றுக்கு துணி ஏற்றிக் கொண்டு வந்த டெம்போவின் முன்பகுதி திடீரென தீப்பிடித்திருந்தது. தகவலிருந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். இருந்த போதிலும் வாகனம் முற்றிலும் எரிந்து சேதமானது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மார்த்தாண்டம் போக்குவரத்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வாகனத்தில் ஏற்பட்ட மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 பேரில் ஒருவரான ரவிச்சந்திரனுக்கு மேல் 1 மாத காலம் பரோல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. உடல்நலம் குன்றியுள்ள தாயாரை கவனித்துக் கொள்வதற்காக ரவிச்சந்திரனுக்கு கடந்த மாதம் 30 நாட்கள் சாதாரண விடுப்பு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ரவிச்சந்திரனின் தாயார் ராஜேஸ்வரி நேரில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாதம் 30ஆம் தேதியுடன் ரவிச்சந்திரனின் சாதாரண விடுப்பு முடிவதால் பரோலை நீட்டிக்க வேண்டுமென முதலமைச்சரிடம் கோரியதாக தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நடைபெற்ற எருது விடும் விழாவில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. காரப்பட்டு கிராமத்தில் தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக எருது விடும் விழா நடைபெற்றது. குறுகிய நேரத்தில் இலக்கை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கணக்கான மக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை கண்டு மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பழுதடைந்த ஆழ்துளை கிணறை உடனடியாக மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வல்லவராயன்பத்தை கிராமத்தின் 4வது வார்டு மக்களின் குடிநீர் தேவைக்காக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு பல மாதங்களுக்கு முன்பு பழுதானது. அதனை சரி செய்வதற்காக மீன் மோட்டாரை வெளியே எடுத்த அதிகாரிகள் பணிகளை முடிக்காமல் சென்றதால் கிணறு திறந்த நிலையில் உள்ளது. குடிநீருக்காக அல்லல் படுவதுடன் ஆழ்துளை கிணறு திறந்து கிடப்பதால் குழந்தைகள் அதில் விழும் அபாயம் நிலவுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரக்கோணம் அருகே முன்விரோதம் காரணமாக ஜேசிபி ஓட்டுநரை கொலை செய்த தந்தை மகன் உட்பட 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். நெம்மிலி மகேந்திரவாடியைச் சேர்ந்த ஜேசிபி ஓட்டுநரான சக்திவேலும் அனிதா என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்த போது குடும்பத்தினர் எதிர்ப்பால் அனிதா தற்கொலை செய்து கொண்டார். கடந்த பிப்ரவரியில் சக்திவேலுக்கு திருமணமும் ஆனது. பழிவாங்கும் எண்ணத்திலிருந்த அனிதாவின் தந்தை அருள் பேருந்தை கொண்டு மோதியதில் சக்திவேல் 1 காலை இழந்தார். இதனால் மனைவி பிரிந்து சென்ற வேதனையில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அருளின் வீட்டை இடிக்க முயற்சியில் ஈடுபட்ட சக்திவேலை அருள் அவரது மகன் தினேஷ் உள்பட 5 பேர் இணைந்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. காவலர் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட அரசு பணிகளில் திருநங்கைகள் சேரும்போது ஏற்படும் சட்டரீதியான சிக்கல்கள் விரைவில் தீர்க்கப்படும் என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழ்நாடு திருநங்கைகள் நலவாரியத்தின் முதல் கூட்டம் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கீதா ஜீவன், இதுவரை 9000 பேருக்கு திருநங்கைகள் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திருநங்கைகளுக்கு பிரத்யேகமாக செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திறன் மேம்பாட்டு பயிற்சி என்பதை நம்முடைய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் தொழிற்பயிற்சி பெறுவதற்கு தகுதியாக வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்று இதுவரைக்கும் 661 திருநங்கைகள் அடையாளம் காணப்பட்டு தயாராக இருக்கிறாங்க. விரைவில் அந்த திறன் மேம்பாட்டு வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் அந்த தொழிற்பயிற்சியும் தொடங்க உள்ளோம்.
சென்னை கோவிலம்பாக்கம் மற்றும் அம்புத்தூர் பகுதிகளில் போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரிக்க முயன்ற 3 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். இருவேறு நில அபகரிப்பு புகார்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பல்லாவரத்தைச் சேர்ந்த சரவணன், அஸ்தினாபுரத்தைச் சேர்ந்த மனோகர், கொள்ளத்தூரைச் சேர்ந்த ராமராஜை கைது செய்தனர். போலி ஆவணங்கள் தயாரிப்பதை தொழிலாக கொண்டுள்ள அவர்கள் இந்த நில அபகரிப்பு மூலம் 50 லட்சம் ரூபாய் வரை பெற்றதும் தெரியவந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.